எல்லாருக்கும் ஹாய். நீங்க நக்கலைட்ஸோட சேர்ந்து ஒர்க் பண்ண விருப்பப்படுறீங்களா? ஆக்டிங், டைரக்ஷன், ஸ்கிரிப்ட் ரைட்டிங்க்கு ஆடிஷன் நடக்க போகுது. ஸோ விருப்பம் உள்ளவங்க உங்க ரெசியூம் அண்ட் காண்டாக்ட் டீடைல்ஸை கீழே இருக்கிற மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணுங்க. இந்த டைம் மட்டும் நடந்துருச்சுன்னா சிவாக்கு மொட்டை அடிச்சு கடா வெட்டலான் இருக்கேன். கண்டிப்பா நடக்கும். ஹாய் சிவா, எப்ப இருக்கீங்க? முன்னாடி இவங்க பையன் பாத்துட்டு போனாரு. அட, தட்டு மாத்திர நேரத்துல அவர் வரன் தட்டி போயிடுச்சுன்னு சொன்னல, இவரு பாத்துட்டு போன நேரம் தான் நீங்க எனக்கு கிடைச்சது. கையை கொடுங்க ப்ரோ. ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. உங்களால தான் எனக்கு இவ கிடைச்சா. சந்தோஷ், நல்லா இருக்கு. வணக்கம். சரி வரம். ஸ்டார்ட் வேற ஆயி தொலை. இன்னும் எவ்வளவு தூரம் இருக்கு? ஆமா, இதுதான் இந்த கோயில். உங்களதான் மழை போல நம்பி இருக்கிறேன். எப்படியாவது கொஞ்சம் பார்த்து முடிச்சு விட்டுருங்க சாமி. நம்ம கைக்கு ஜாதகம் வந்துருச்சுல, இனி எல்லாமே நம்மளுக்கு சாதகமா தான் நடக்கும். ராகு, கேது, சூரியன், சந்திரன் வந்துட்டான். ஒருத்தி வந்துட்டா, பொண்ண குரு பாத்துட்டான், பொண்ணு வீட்டை பாத்துட்டா. என்னதான் கதவு ஜன்னலு கூற உன்னுடைய மனசு எல்லாத்தையும் நீ மூடிட்டு வீட்டுக்குள்ள உட்கார்ந்துருந்தாலும், பாபாவுடைய பட்டம் எப்படி அவருடைய மடிதேடி வந்து இறங்குச்சோ அதே மாதிரி பொண்ணுங்களுடைய ஜாதகத்தனையும் உன்னுடைய மடிதேடி வரு. அது அப்படியே எல்லாத்தையும் அமைக்கி எங்கிட்ட கொண்டுட்டு வந்துரு. அதெல்லாம் நல்லதா பார்த்து நான் உனக்கு முடிச்சு கொடுத்துறேன். என்ன சொல்றேன்? சுபம் சுபம் சுபம். ஆஹா, அட்டகாசம், பிரம்மாதான். இந்த பொண்ணு வர்ற வீடு அமோகமா இருக்கு. ஆனா உனக்கு வேணாம் தம்பி. அட, ஏன்? ஏன்னா இது உனக்கு செட் ஆகாது. பிரம்மாண்டமான கோடியில் ஒரு ஜாதகம். ஆனா மகாலட்சுமி ஜாதகம் எவனுக்கு கொடுத்து வச்சிருக்குதோ இது வேணாம். ராசி லக்கணமே பொருந்தலையே. செம்பாதோஷம், இது பிரிண்டே சரியில்லையே. நானா பொண்ணு பார்த்தா கூட என்ன கல்யாணம் முடிச்சிருப்பா. குரு சிரிக்கிறான், சனி கிச்சு கிச்சு முட்டுறான்னு சொல்லி பொண்ணோட போட்டோ கூட பார்க்க விடமாட்டே. ஒரே ஒரு காரணம் தான்டா, உனக்கு வந்த பொண்ணுகளோட ஜாதகம் எல்லாம் முத்து முத்தான ஜாதகம். உன் ஜாதகம் அப்படியாடா? முதல்ல ஜாதகம் ஆடாது. இங்க பாருறா, ஒரு வாரமா எக்ஸோகம் விளையாண்டுக்கிற. கூப்பிட்டு போமா உன் பையனை. வந்துட்டான் ஜாதகம் தூக்கிட்டு. குபேர ஜாதகத்தை வாழ்க்கையில எல்லாத்தையும் பண்ணிட்டேன். ஒத்த கல்யாணம் சிக்குனாங்குது. எல்லாம் அமையும். அமையி கிளு கிளுன்னு ஆகாவடி. யாராவது காலேஜ் கூட்டு வருவனா அதுக்கும் துப்பில்ல துப்புக்கிட்டேன். இதுக்கு தான் நான் காலேஜ் படிக்கிறப்ப உள்ளே பார்த்து பிடிச்சுன்னு சொல்லி சொன்னேன். நீ என்ன சொன்ன? பக்கத்து ஊர்ல வேணாம், நம்ம ஊர்லயே சொந்தத்திலே ஒரு உள்ளே பார்த்து பிடிச்சுன்னு சொல்லி உடனே வேசி முடிச்சிடறேன். சொந்தத்துல எந்த உள்ளே பார்த்தாலும் அது உனக்கு அக்கா முறையாகுது, தங்கச்சி முறையாதுன்னு கிளாஸ் இருக்க வேண்டிய. சொந்தத்துல நினைச்சு 16 உனக்கு வரிசையில. டேய், பக்கத்து வீட்டுக்கு ஒரு பொண்ணு புதுசா குடி வந்திருக்குது. டேய் அக்கா, சிறுப்புடு சிறுப்புடு போய் என்னன்னு கேட்டு வந்தால சிறுப்புடு. நம்மளா போய் நாசமா போறதுக்கா? தன்னால வர வைப்போம். திருமணஞ்சேரி போய் விளக்கு போட்டு மாலை ஒண்ணு வாங்கிட்டு வர சொல்லு. எல்லாம் தன்னால நடக்கும். விளக்கு போடுறோம், விளக்கு ஏத்த வைக்கிறோம். ஓகே, போயிட்டு வரமா. திருமணஞ்சேரி போனதுக்கே மாடியில இந்த பொண்ணு கீழே வந்துருச்சுன்னா திருப்பஞ்சேரி போனா உடனே திருப்பம் தான். திருப்பஞ்சலி போய் திருமணத்துக்கு பொண்ணை வீட்டு பக்கத்திலே வர வச்சிட்டானே. திருப்பூட்டுக்கு போயிட்டு வந்தா பொண்ணு வீட்டுக்குள்ளே வந்துடும். போ அட்டேங்கப்பா, திருப்பட்டூர் போய் விளக்கு ஏற்றிட்டு வந்ததுக்கே வீட்டுக்கு வந்து தீவனம் வாங்கிட்டு போறானா? தாடி கொம்புக்கு போய் 48 தீபம் போட்டு வந்தீங்களா? வீட்டுக்கு வந்து எண்ணெய் ஐயாயிரம் பொண்ணு கிடைச்சிருச்சே, பொண்ணு கிடைச்சிருச்சே. அடடடடா, வேண்டுதல் எல்லாம் கை கூடுதே. Yeah.
இந்த சாமியை அடிக்கடி இந்த வீட்ல பாப்பேன். அடுத்த தடவை பாக்குறப்போ கால விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணும்னு நினைச்சேன். குழந்தைய ஆசீர்வாதம் பண்ணுங்க. பண்ணுங்க சாமி. போம்மா வரேன் சாமி. இல்ல தெரியாம தான் கேக்குறேன், உனக்காகணும் வேண்டிய இல்ல அவளுக்காகணும் வேண்டிய. நான் ரெண்டு எடுத்து வச்சா எதிரோடு போய் பொண்ணு கேட்டு இருந்தா குடுத்துருப்பானுங்க, பேசி முடிச்சிருக்கலாம். இப்படி இருக்கு ஐடியா மாப்ள. யோ டேய் சிவா வரம் பார், கூப்பிடவனே. அட ஏன்னா இப்பதான் அவனை வேலைக்கு போயிட்டு அலைஞ்சிருந்து ஓடி வந்துட்டு பண்ணிட்டு அட கூறு கட்டவனே. எத்தனை காலத்து அம்மா ரெண்டு பொண்ணு பொண்ணு நான் மலைச்சிட்டு இருக்க. ஊருக்குள்ள எல்லாரும் தான் கல்யாணம் பண்றாங்க, ஆனா இவன மாதிரி பொண்ணு தேடி நான் பார்த்தது இல்ல சாமி. கூப்பிடிய பேசி முடிச்சு போடலாம். மாப்ளே அட எங்க வரீங்க, வா அடங்கி வா. அரக் பக்கம் வெசைய வாடா. ஆ மாப்ளே பக்கம் போனியாக்க. அட ஏன் மாப்ளே உட்கார் உட்கார் சும்மா பேக பண்ணாதா. மாப்ளே நான் சொல்றது கொஞ்சம் கவனமா கேளு. விவேகானந்தரே என்ன தம்பி, குழந்தைய மேல விருப்பமா? என் குழந்தைய எடுத்து நீயே வளர்த்து, ஸ்கூலுக்கு அனுப்பு, பீஸ் கட்டு, நீயே பாத்துக்கோ, எனக்கு வேண்டாம். மாப்ள பிக்கல் உடுங்கள் இல்லாத வாழ்க்கை மாப்ள. டேக் இட், எடுத்துக்கோ, என்ஜாய். இந்த உலகமே உனக்கு தான். ஆனா கல்யாணம் மட்டும் வேண்டாம் மாப்ள. யோ என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க எல்லாரும், எல்லாரும் சேர்ந்து புடையை பத்தி கட்டி வைப்பீங்க பார்த்தா மண்டை கழுவி இருக்கீங்க. நல்ல திண்ணில் உட்காந்து வாழ்க்கையை முடிச்சுட்டு போட்டுருங்க. மாப்பிள்ள பசங்க கவனத்துக்கு, பொண்ணு படிச்சிருக்கிறது பிஇ எம்இ எம்எஸ்சி எம்எஸ் நாலு டிகிரிக்கு மேல முடிச்சிருக்கிற பசங்க மட்டும் எடுக்கணும். ஒரு இன்ஜினியரிங் படிச்சதுக்கே 9 வருஷம் வீட்டுல வேலை இல்லாம இருக்கு. இதுல நாலாம்ல நடுவோட்டில தான் நிக்க மாட்டேன். அப்புறம் பிச்சைக்காரனுக்கு பொண்ணு தர மாட்டேன்னு சொல்லிடுவாங்க. போதும் சம்பளம் பத்தாது, வேற வேலைக்கு போடான்னு சொன்னேடா. நீ இந்த வாட்டி பொண்ணு வீட்டுல ஒன்னே ஒண்ணுதான் கேக்குறாங்க. மாப்பிடைக்கும் பொண்ணுக்கும் மனசுக்கு மனசு புடிச்சிருந்தா போதும் பாபா. என்ன ஒரு 25 ஏக்கரா சோப்பு போட்டிருந்தா போதும் மாமா. மாப்பிள்ள நல்லா படிச்சிருக்கோன்னு சொல்லி கொஞ்சம் ஏக்கறேன், வீடு கட்டி இருக்கோன்னு சொல்லி கொஞ்சம் ஏக்கறேன், தொழில் பண்ணோன்னு சொல்லி கொஞ்சம் ஏக்கறேன். இப்படி ஏக்கர் ஏக்கரா வித்து தாண்டா எல்லாத்தையும் பண்ணேன். திடீர்னு 25 ஏக்கர் கேட்டா எங்கடா போறது தாடு, இருக்கிறது ஊராத்தையும் வித்தாத்தா. உனக்கு கல்யாணம் ஏதாவது நடந்துருமாடா, எந்த அறிகுறியும் தெரிய மாட்டேங்குது. ஊர்ல இருக்க எல்லா பொண்ணுகளும் வர்ற இடமும் இதுதான், இங்கேயும் உனக்கு கிடைக்கலாம். நீ ஏன் வெளி ஸ்டேட்ல ட்ரை பண்ண கூடாது? காலையிலயே இதுக்கு அதுக்கு நடந்துட்டு இருக்கிறேன். வெளியூருக்கு பொண்ணுவா போறேன்னு போனா, ஒரு மாசமா ஆள் அட்ரஸே இல்ல, நெஞ்சில பட வடங்குது. அவனே ஊர் ஊரா அலைஞ்சிட்டு வெறுங்கை வீசிட்டு வீட்டுக்கு வந்து சேர்ந்துருவான். நீ போய் வேலை பாரு. சிவா எங்கடா போய் தொலைஞ்ச? பொண்ணு கிடைச்சிருச்சுமா? பொண்ணு கிடைச்சிருச்சா? ஓ நீ சாரதக்கா இங்க வாங்கல. என்ன மீனா? சிவாக்கு பொண்ணு கிடைச்சிருச்சாமா. பொண்ணு நல்லா இருக்கடா, நல்ல குடும்பமா. அதெல்லாம் மாமனார் பக்கத்துல உட்கார்ந்தா பேசிட்டு இருக்கேன் நானு. டேய் எந்த ஊருடா? போக்குவரத்துல பக்கத்துல மகன் தான், 15,000 கிலோமீட்டர். அட ஏமா நீ வேற, நீ வந்திருக்கலாம், சரி பரவாயில்ல. ஏமா எங்கிட்ட பேசிட்டு இருக்க? மாமாட்ட பேசிடு. மாமா என்ன பேசு? என்ன மீனா? பொண்ணு